கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் கார்த்திக் சுப்புராஜ் தயாரிப்பில் வெளியாகவிருக்கும் திரைப்படம் பென்குயின். இதனை அறிமுக இயக்குனர் ஈஸ்வர் கார்த்திக் இயக்குகிறார். ஜோதிகா நடிப்பில் ஓடிடியில் வெளியான பொன்மகள் வந்தால் திரைப்படத்தை தொடர்ந்து பெரிய எதிர்பார்ப்புடன் அமேசானில் வெளியாக இருக்கும் திரைப்படம் பென்குயின். இப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார். டீசர் மற்றும் ட்ரெய்லர் மூலமாகவே பென்குயின் படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. இந்த படத்தின் ட்ரெய்லர் இதுவரை 30 மில்லியன் பார்வையாளர்களை கடந்துள்ளது. நடிகையர் திலகம் படத்தின் மூலம் இந்திய அளவில் பிரபலமாகி தேசிய விருது வென்ற கீர்த்தி சுரேஷ் பென்குயின் படத்தில் குழந்தைக்கு அம்மாவாக நடித்துள்ளார். ஜூன் 19 அன்று வெளியாகவிருக்கும் இத்திரைப்படம் தொடர்பாக இணையம் வழியே நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கீர்த்தி சுரேஷ் பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். பென்குயின் திரைப்படத்தின் படப்பிடிப்பு கொடைக்கானலில் நடந்து கொண்டிருந்த போது அங்கு கூட்டமாக வந்த தேனீக்கள் படக்குழுவினர் பலரையும் கடித்து விட்டது என்றார். மேலும் தன்னை தேனீக்கள் துரத்தியதாகவும் ஆனால் தேனீக்களிடமிருந்து அவர் தப்பித்து விட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இப்படியான சில நடைமுறை பிரச்சனைகளால் படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டு மீண்டும் படப்பிடிப்பு நடந்ததாகவும் குறிப்பிட்ட கீர்த்தி சுரேஷ் கொடைக்கானல் குளிரில் தனக்கு காய்ச்சலே வந்துவிட்டது என்றார். சென்னையில் சில காட்சிகளை எடுக்கும் போது குளிருக்கான உடைகளை போட்டு இங்குள்ள வெயிலில் நடித்ததாகவும் அது மிகவும் கடினமாக இருந்தது என்றும் கீர்த்தி சுரேஷ் பென்குயின் குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்த கொரோனா காலத்தில் என்ன செய்கிறீர்கள் என்ற ஒரு பத்திரிகையாளரின் கேள்விக்கு பதிலளித்த கீர்த்தி சுரேஷ், உடற்பயிற்சி செய்கிறேன், கடந்த 2 மாதங்களாக யோகா செய்து கொண்டிருக்கிறேன், என்னிடம் ஒரு நாய்க்குட்டி இருக்கிறது, அதுதான் எனக்கு பையன், இந்த லாக்டவுனில் அவனோடு நிறைய நேரம் செலவிட்டுக் கொண்டிருக்கிறேன், பள்ளி காலத்தில் வயலின் வாசித்துக் கொண்டிருந்தேன், கல்லூரிக்கு வந்தவுடன் விட்டு போச்சு, இப்போது மீண்டும் வயலின் வாசித்துக் கொண்டிருக்கிறேன், என்னை சுற்றி இருப்பவர்கள் தெரிந்தவர்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன் என்றார். இந்நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை ஓடிடி வழியாக வெளியாகவிருக்கும் பென்குயின் திரைப்படம் எந்த அளவிற்கு மக்களை சென்றடையும் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.